بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரர்களால் நம்முடைய வாராந்திர இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கிறோம். நாம் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை மிக நெருங்கியவர்களாக, இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்து விடுவோம். அந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்தை நாம் நல்ல முறையில், அதிகம் அதிகம் நன்மைகள், நல்லறன்கள், இபாதத்துகள் செய்து அல்லாஹுடைய அருளை பெற்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அந்த பிரார்த்தனையும் உறுதியும் நம்முடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பென்ற உயர்ந்த இபாதத், அந்த வணக்கத்தை அல்லாஹ் நம்மீது ஏன் விதியாக்கினான் என்றால், நாம் தக்வாவுடைய மக்களாக, அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுகின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை மக்கள் பல கோணங்களிலே அணுகுவார்கள். சிலர்கள் சொல்வார்கள், இது ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக என்று சொல்வார்கள். ஆனால் இப்படியான காரணங்களை நாம் நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ காண முடியவில்லை. இப்படி நாம் சொல்கின்ற போது ஒருவர் திருப்பி கேட்க முடியும், அப்படி என்றால் ஏழைகளை நோன்பு நோற்க வேண்டும் என்று. அதேபோன்று இன்னும் சிலர், இந்த நோன்பென்பது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒருவர் கேட்க முடியும், அப்படி என்றால் அல்லாஹூ தஆலா ஏன் நோயாளிகளுக்கு ஏனைய காலங்களில் அந்த நோன்பை கலா செய்ய முடியும் என்று பணிக்கிறான் என்று கேட்க முடியும். எனவே இப்படியான காரணங்களை பொறுத்தவரையில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நேரடியாக வராத காரணங்களை நாம் கூறக்கூடாது. மாறாக அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இதன் மூலம் தக்வாவுடைய மக்களாக நீங்கள் மாறலாம் என்று சொல்கிறான். எனவே அதுதான் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற காரணமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய கடைசி இறுதி நாட்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், புகாரியுடைய ஹதீஸ்,
அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், لا يتقدمن احدكم رمضان بصوم يوم او يومين. ரமலானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இருக்கின்ற போது நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். வளமையாக நோட்கக்கூடியவரை தவிர, வளமையாக நோன்பு நோட்கக்கூடியவருடைய அந்த நாள் என்பது அதில் அமைந்து விடுமாக இருந்தால், உதாரணமாக ஷாபானுடைய 28 அல்லது 29 30 அமைந்து விடுமாக இருந்தால் அவருக்கு நோற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இன்று வியாழக்கிழமை, வியாழக்கிழமை சுன்னத்தான நோன்பு வைப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்று ஷாபானுடைய 28 நாளாக இன்று இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே சிலர்கள் நோன்பு நோற்றால் வளமையாக நோட்கக்கூடியவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக ரமலானுக்கு 2 எஞ்சியிருக்கும் போது நபி அவர்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தடையை ஹதீஸிலே நாம் நேரடியாக பார்க்கிறோம். அதேபோன்று நபித்தோழர்களிலே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், மன் சாம யௌம ஷக், எவர் சந்தேகத்துக்குரிய நாளிலே நோன்பிருப்பாரோ அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே ஒருவர் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கைக்காக அல்லது ஒரு பேணுதலின் அடிப்படையில் ஒரு நாளை முற்படுத்துவார் என்றால் அது கூடாது. ஏன், இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கத்திற்குரிய வழிகாட்டலை நபி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். புகாரியுடைய செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், சோமூலி ருயதிஹி வாஃப்திரூலி ருயதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபைன் ஒப்பிய அலைக்கும், மேகமூட்டம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஷாபானை 30 நிறைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ரமலானுடைய அந்த நோன்பென்பது பிறையை பார்த்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். நான் அதற்கு முன்னர் ஒரு நாள் பேணுதல் என்ற அடிப்படையிலே நோற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று ஒருவர் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அது நபி அவர்களுடைய முன்மாதிரிக்கு மாற்றமான ஒன்றாகவும் அவர் நபி அவர்களுக்கு மாறு செய்து விட்டவராகவே கருதப்படுவார் என்பதையும் இந்த செய்திகளூடாக நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது ஃபமன் ஷஹித மின்கும் உஷ்ஷஹர ஃபல்யஸும், சூரத்துல் பக்ராவுடைய 185 வசனம், உங்களில் எவர் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பிருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா பணிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதனுடைய ஆரம்ப சட்டம் எப்படி அமைந்திருந்தது என்றால் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியா, எவர்களுக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் கூட நோன்பு நோற்காமல் என்ன செய்யலாம், ஏழைக்கு உணவை பகரமாக கொடுத்து இருக்க முடியும். சக்தி இருப்பவர் கூட, ஆரம்பத்தில் அப்படித்தான் சட்டம் இருந்தது, சக்தி உள்ளவர்கள் கூட நோன்பு நோற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பலர் இருந்தார்கள் நோன்பு நோற்காமல், அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த முறையை கடைபிடித்து வந்தார்கள். எப்போது இந்த வசனம் இறங்குகிறதோ, ஃபமன் ஷஹித மின்கும் உஷ்ஷஹர ஃபல்யஸும், உங்களில் எவர் இந்த மாதத்தை அடைகின்றாரோ, அதாவது ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பிருக்கட்டும் என்ற இந்த வசனம் இறங்கியவுடன் அந்த சட்டம் மாற்றப்பட்டது. இந்த சட்டம், சக்தி உள்ளவர்கள் நோன்பு நோட்க தேவையில்லை, அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற சட்டம் மாற்றப்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இது வயது முதிர்ந்தவர்களுடைய விஷயத்திலே மாற்றப்படவில்லை. வயது முதிர்ந்தவர்களுடைய விஷயத்திலே அந்த சட்டம் அப்படியே நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக சக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அனைவரும் நோன்பு நோற்றாக வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். இந்த செய்தியையும் நாம் புகாரியிலே பார்க்கலாம். நறுமையான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோன்பு கடமை என்பதற்கு ஏராளமான செய்திகள், ஹதீஸ்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை நான் புகாரியுடைய ஒரு செய்தி 1758 செய்தியாக இடம்பெறுகிறது. தொலஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, அன்ன அராபியன் ஜா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர், ஒரு கிராமப்புறத்து மனிதர்
அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார். தாயிர ரஸ் அவருடைய தலை பரட்டையாக இருக்கிறது. அவர் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாஹுவின் தூதரிடம், யா ரசூலல்லாஹ் அஃபிர்னி மாதா ஃபரதல்லாஹு அலைய மின் அஸ்ஸலா, எனக்கு அறிவித்து தாருங்கள், அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய தொழுகை எது என்பதை எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐந்து நேர தொழுகை, இல்லை அந்த தவ்வாஷையா, அதை தவிர உள்ளவைகள் உபரியானவைகள் ஆகும் சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் கேட்கிறார், அஃபிர்னி மா ஃபரதல்லாஹு அலைய மின் அஸ்ஸியாம், அல்லாஹ் என் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய நோன்பை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹ்ர ரமலான், ரமலானுடைய நோன்பு, இல்லை அந்த தத்வஷையா, அதை தவிர உள்ளவைகள் உபரியானவைகள் ஆகும். அதன் பிறகு ஜக்காத்தை பற்றி கேட்கிறார், அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய ஜக்காத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் ஜக்காத்துடைய சட்டதிட்டங்களை அவருக்கு விளக்கினார்கள். அதன் பிறகு வல்லதி அக்ரமக், உங்களை எந்த ரப்புல் ஆலமீன் சங்கைப்படுத்தினானோ கண்ணியப்படுத்தினானோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அத்தவு ஷைஆ, நான் உபரியாக எதையும் செய்யப்போவதில்லை, வல அன்குசு மிம்மா ஃபரதல்லாஹு அலைய ஷைஆ, அல்லாஹ் என் மீது கடமையாக்கியவற்றில் நான் எதையும் குறை செய்யப்போவதும் இல்லை, உபரியானவற்றை நான் செய்யவும் மாட்டேன், அதேபோன்று நான் என் மீது கடமையாக இருக்கக்கூடிய இபாதத்துகளில் எந்த குறையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃப்லஹ இன் சதக், அவர் சொன்ன வார்த்தைகளில் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஔ தஹல் அல் ஜன்னா, இன்னொரு ரிவாயத்தில் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனம், குர்ஆனில் நீங்கள் ரெண்டாவது அத்தியாயத்துடைய 183 வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். இப்போது நான் உங்களுக்கு நினைவூட்டிய சுற்றிக்காட்டிய இந்த ஹதீஸும் ரமதானுடைய நோன்பு கடமை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அடுத்ததாக அன்பிக்குரிய சகோதரர்களே, நாம் ரமதானுடைய நோன்பை எவ்வாறு உறுதி செய்வது, ரமதானுடைய நோன்பை நாம் எவ்வாறு உறுதி செய்வது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதுதான் நாம் பிறையை பார்ப்பதன் மூலமாக, பிறையை தென்படவில்லை என்றால் ஷாபானை 30 நிறைவு செய்வதன் மூலமாக நாம் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் சிலர்கள் நுஜூம் கணக்கென்ற ஒரு கணக்கை வைத்து கொண்டு சில தரீக்காக்களிலே உள்ளவர்கள் செயல்படுகிறார்கள். இது இந்த ஹதீஸுக்கு நேரடியாக முரண்படுகின்ற விடயமாக இருக்கிறது. நுஜூம் என்று சொல்லி அவர்கள் நட்சத்திர கணக்கை வைத்து என்ன செய்கிறார்கள், ஏதோ ஒரு கணக்கை வைத்து சில நேரங்களில் ஒரு நாள் முந்தியெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று இந்த ஹதீஸுக்கு அவர்கள் தெளிவாக முரண்படுகிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த நோன்பென்ற இந்த இபாதத் ஒரு உன்னதமான மிகச்சிறந்த ஒரு இபாதத். இந்த இபாதத்துக்கு அல்லாஹு தஆலா கூலியை மட்டிட்டு சொல்லவில்லை. ஏனைய இபாதத்துகளை போன்று அல்லாஹ் இதற்கு கணக்கின்றி கூலி வழங்குவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான். அது சம்பந்தமாக நீங்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் ஹதீஸ்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனின் எல்லா அமல்களும் அவனுக்குரியதாகும் நோன்பை தவிர, நோன்பு எனக்குரியது, நானே அவனுக்கு கூலி வழங்குவேன். அதேபோன்று புகாரியுடைய ஒரு செய்தியிலே, எவர் ரமதானுடைய மாதத்தில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராக நோன்பிருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி அவர்கள் இதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இபாதத்துகளை பொறுத்தவரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலப்போக்கில் அவைகள் சடங்காக மாறிவிடுகின்றன. உதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், தொழுகை, மற்ற வணக்கங்கள், நாம் அவற்றை தொடர்ந்து செய்கிறோம். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சடங்காக மாறிவிடுகிறதே தவிர, அந்த இபாதத்தை அந்த என்ன நோக்கத்துக்காக மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறதோ அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன செய்வதில்லை, அந்த இபாதத்தின் மூலம் அந்த இலக்கை அடைந்து கொள்வதில்லை. அப்போ எனவே ரமதானுடைய நோன்பு என்பது வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் இருப்பதல்ல, அதை ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக கூலியை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காகவும் நோக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நோன்புதான் அவருடைய முன் செய்த பாவங்களை மன்னிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். புகாரியுடைய மற்றொரு செய்தியிலே அபூ சயீதுல் ஹுதிர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரோ
அல்லாஹு தஆலா 70 வருடங்களுக்கு அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த செய்தியும் இந்த இபாதத்துடைய சிறப்பை சொல்கிறது. புகாரியுடைய மற்றும் ஒரு செய்தியில் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நிச்சயமாக சுவர்க்கத்திலே பல வாயில்கள் இருக்கின்றன, அதில் ஒரு வாயில் அர்ரையான் என்று சொல்லப்படும், அது நோன்பாளிகள் நுழைவதற்கு மாத்திரம் அல்லாஹ் தயார்படுத்தி இருக்கக்கூடிய வாயிலாகும். அவர்கள் மாத்திரம்தான் அதனூடாக நுழைவார்கள், அவர்கள் மாத்திரம்தான் அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் நுழைந்தவுடன் அந்த வாயில் மூடப்பட்டுவிடும், வேறு யாருக்கும் அந்த வாயிலூடாக நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதும் நோன்பாளியுடைய சிறப்பை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, அடுத்ததாக நோன்புடைய இந்த இபாதத்திலே நாம் நீயத், நீயத் என்பது எல்லா இபாதத்துக்கும் பிரதானமானதாக இருந்து கொண்டிருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. இன்னமல் அமாலு பின்நியத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். எனவே நோன்பென்ற இபாதத்துக்கும் நீயத் இன்றி அமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. நீயத் என்று சொன்னால் அடிப்படை, எந்த இபாதத்தை நீங்கள் எடுத்தாலும் அடிப்படை நீயத், அந்த வணக்கத்தை நான் செய்கிறேன் என்று எண்ணுதல், இது நோன்புக்கும் உரியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நீயத்தை பொறுத்தவரையில் ஒருவர் ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் என்ன செய்கிறார், அவர் நீயத்தை வைத்துக் கொள்கிறார். இரவில் எந்த நேரத்திலும் அவர் என்ன செய்கிறார், நீயத்தை வைத்துக் கொள்ளலாம், நான் நோன்பு இருக்கப் போகிறேன் என்பது என்று அந்த நீயத் என்பது போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீயத்தை வாயால் மொழிவது, நவைத்து சௌமகதின் அன் அதா இஃபர்து ரமதான் ஹாதி இஸ்தனத்தில் இல்லாஹி தாலா என்று இப்படி வாயால் மொழிவது என்பது பிதா, வழிகேடு. நபி அவர்கள் இப்படி ஒரு வழிமுறையை நடைமுறையை காட்டித்தரவில்லை. நான் ரமதான் மாதனுடைய கடமையான நோன்பை நாளை பிடிக்க இப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இது சுன்னாவுக்கு மாற்றமானது, பிதா, வழிகேடு. நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் ஏவாத ஒன்றை இவர்கள் மார்க்கத்தின் பேரில் புதிதாக ஏற்படுத்துவார்களோ அது நிராகரிக்கப்படும். எனவே இந்த நீயத்துடைய முறை நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. எனவே நீயத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது, நாம் உள்ளத்தின் உள்ளத்தால் நீயத்து வைத்தல். அதேபோன்று இப்போ உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார், இரவிலே தூங்குகிறார், சஹருக்கு எழ வேண்டும் என்று தான் தூங்குகிறார். அவர் விழிக்கின்ற போது ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர் என்ன செய்வது, நோன்பை தொடருவதா இல்லையா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் இரவிலே தூங்கும் போதே நிச்சயமாக நான் நோன்பு இருக்கப் போகிறேன் என்ற நீயத்து அவருக்கு இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அனைவருக்கும் என்ன இருக்கிறது, நான் நாளை நோன்பு இருக்கப் போகிறேன் என்ற நீயத்தோடு தான் இரவிலே தூங்கச் செல்கிறார். எனவே அவர் எழுகின்ற போது ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டாலும் அந்த நீயத்தே போதுமானது அவர் நோன்பை தொடருவதற்கு, நோன்பை தொடருவதற்கு தாராளமாக அது போதுமானதாக இருக்கிறது. எனவே அதற்கு பகரமாக அவர் நோன்பை விட்டுவிடக்கூடாது. நீயத் என்பது அவர் நிச்சயமாக இரவிலே நீயத்திருக்கும். அதே போன்று ரமதானுடைய ஆரம்பத்திலேயே நாம் என்ன நீயத்து வைக்கிறோம், இப்போ ரமதானுடைய ஆரம்பத்திலே நமது நீயத் என்ன, இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருக்க வேண்டும். அப்போ அந்த நீயத்தும் போதுமானதாக இருக்கிறது, அந்த நீயத்தும் என்ன செய்து போதுமானதாக இருக்கிறது. எனவே சஹருக்கு எழுகின்ற போது அதான் சொல்லப்பட்டு விட்டது என்பதற்காக நோன்பை விட வேண்டியதில்லை. அதே போன்று இன்னும் சிலர்கள் விடி சஹர் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அதான் சொல்லப்பட்டதன் பிறகு தண்ணீரை குடிக்கிறார்கள். அதான் சொல்லப்பட்டதன் பிறகு, அதான் சொல்லப்பட்டது நல்லா தெரியும், அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, தாமதித்து எழுந்து விட்டோம் என்று தண்ணீரை குடிப்பது, ஏதாவது சாப்பிடுவது, நிச்சயமாக இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏனென்றால் அதான் என்பது கேட்கப்படுமாக இருந்தால் அதற்கு பிறகு அனுமதி இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். உபரியான நோன்பை பொறுத்தவரையில் இதிலே வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹரை பொறுத்தவரையில் சஹர் என்பது ஒரு சிறந்த ஒன்றாக, அந்த நேரமும் சிறந்ததாக இருக்கிறது. சஹருடைய உணவையும் நபி அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனிலே 3வது அத்தியாயத்துடைய 17வது வசனம், 51வது அத்தியாயத்துடைய 18வது வசனங்களில் எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வல் முஸ்தஃகிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நாங்கள் ஏனைய காலங்களில் தான் தூங்குகிறோம், ரமலானிலாவது இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஏனைய காலங்களில் தான் ஃபஜ்ருக்கு எழுகிறோம், ஃபஜ்ருக்கு எழுகின்றோம், சஹர் என்ன செய்ய அந்த சிறந்த நேரம் தவறுகிறது. ரமலானிலாவது இந்த நேரத்தை நாம் பாவ மன்னிப்புக்காக பயன்படுத்த வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, பாவ மன்னிப்புக்கு சிறந்த நேரமாக பிந்திய இரவு சஹருடைய நேரம் இருக்கிறது.
அல்லாஹூ தாலா துன்யாவுடைய வானத்துக்கு பிந்திய இரவில் தான் இறங்குகிறான் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே சஹருடைய உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், தசஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவு கொஞ்சமாக இருக்கலாம், நாம் சாப்பிடுகின்ற உணவு குறைவானதாக இருக்கலாம், ஆனால் அதில் அல்லாஹு தஆலா ஒரு மறைமுகமான ஒரு அருளை வைத்திருக்கிறான், மறைமுகமான ஒரு அருளை அந்த உணவிலே வைத்திருக்கிறான். நாங்கள் 11 மாதங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் யாருமே சாப்பிட்றது கிடையாது. சுண்ணத்தான நோன்புகள் வைப்பவர்கள் கூட மிக அரிதாகத்தான் அந்த இடத்தில் எழுந்து செய்கிறாங்க, சஹர் செய்வார்கள். ஆனால் இந்த நேரத்தில் எழுந்து ஒருவர் உண்ணுகிறார் என்றால் அல்லாஹுடைய அந்த இபாதத், அல்லாஹுக்காக செய்கின்ற அந்த வணக்கம், அதற்கு ஒரு சுன்னாவாக சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை. எனவே நறுமையான சகோதரர்களே, சஹருடைய உணவு என்பது பரக்கத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சிலர் சஹருடைய உணவை கூடுதலாக எடுக்கின்றார்கள். அப்போ அதிகமாக சாப்பிட்ட உடன் என்ன நடக்கிறது என்று சொன்னால் என்ன யோசிக்கிறாங்க, 13-14 மணி நேரங்கள் பசியோடு இருக்க வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி போட்டு என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். இப்படி சாப்பிட்ட உடன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபஜ்ரும் தொழ முடியாமல் ஃபஜ்ரையும் தொழாமல் சிலர்கள் தூங்கி விடுகிறார்கள். இதில் நாம் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நாம் சஹரை பிற்படுத்த வேண்டும். சஹரை பிற்படுத்தாவிட்டால் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஃபஜ்ரு தவறுவது. சஹரை என்ன செய்வது, சிலர்கள் சஹரை முன்கூட்டியே 3 மணிக்கோ 2.5 மணிக்கோ இந்த நேரங்களில் சஹர் செய்து விடுகிறார்கள். சஹர் செய்து விட்டு தூங்கி விடுகிறார்கள், ஃபஜ்ர் என்ன செய்கிறது, தவறுகிறது. உண்மையிலே சுன்னா என்னவென்று சொன்னால் சஹரை பிற்படுத்துவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்வதற்குரிய நேரம் எவ்வளவு இருக்கும் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், கத்ர ஹம்சீன ஆயா, 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் தான் இருக்கும். 50 வசனங்கள் ஓதுகின்ற நேரம், இந்த செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். இப்போ 50 வசனங்கள் ஒருவருக்கு குர்ஆனில் இருந்து ஓதுவதற்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும், 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தான் தேவைப்படும். அப்போ இந்த நேரம் தான் நபி அவர்கள் சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவதற்குரிய நேரமாக இருந்தது என்று நாம் செய்தியிலே பார்க்கிறோம். அப்போ எனவே சஹரை பிற்படுத்த வேண்டும். சஹரை பிற்படுத்துவது என்பது நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் நமக்கு எளிதாக இருக்கும், நபியுடைய சுன்னாவை நாம் பேணியவர்களாகவும் இருப்போம், நபியுடைய வழிமுறையை சுன்னாவை பேணியவர்களாகவும் நாம் இருப்போம் என்பதை நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று பலருடைய நோன்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நோன்பில் சஹர் கிடையாது, சஹரும் கிடையாது ஃபஜ்ரும் கிடையாது, இப்படி நோன்பு இருக்குது. நோன்பு பல டைப்பில் இருக்குது. என் அருமையான சகோதரர்களே, அவனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோன்பை பொறுத்தவரையில் இவர்கள் விளங்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸ்லு மா பை நசியாமினா ஒசியாமி அகலில் கிதாப் அக்லத்து சஹர், எம்முடைய நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு சஹருடைய உணவு தான். முஸ்லீமுடைய ஹதீஸ். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் அந்த விஷயத்தில் ஏன் அவர்களுக்கு ஒப்பாக வேண்டும்? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள், கிறிஸ்துவர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த இபாதத்தில் அப்போ சஹரை வந்து ஒருவர் எடுப்பது என்பது அங்கு அவர் தன்னை தனிமைப்படுத்தி தனது தனித்துவத்தை காக்கின்றார் அந்த இபாதத்தில். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சஹருடைய உணவு என்பது வேதக்காரருடைய நோன்புக்கும் நமது நோன்புக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் வேறுபாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த நாம் சஹரை பொறுத்தவரையில் கொஞ்சம் தண்ணீரை குடித்தாவது, கொஞ்சம் சிறிது பால் குடித்தாவது, அல்லது ஓரிரு பேரித்த பழங்களை சாப்பிட்டாவது சஹர் செய்யலாம். சஹர் என்பது என்னது, வயிறு முட்டை சாப்பிடுவதல்ல. சஹர் என்பது என்னது, ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதும் சஹர்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சஹர் முடிவு நேரம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்றால் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களுக்கு முன்னர் அறிவிக்கிறார்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்று வானொலிகள் ஒளிபரப்புவார்கள், அதில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா சஹர் முடிவு நேரம் என்று ஃபஜ்ருடைய அதானுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் அல்லது 15 நிமிடங்களுக்கு முன்னர் அறிவிக்கிறார்கள். ரமதானுடைய மாதத்தில் போடுகின்ற கலண்டர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயும் சஹர் முடிவு நேரம் என்று ஃபஜ்ருடைய அதானுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் கொடுத்திருப்பார்கள் அல்லது 15 நிமிடங்களுக்கு முன்னர் கொடுத்திருப்பார்கள். இதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நறுமையான அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாத்திரம்தான் அதிகாரம். இந்த அதிகாரத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தது? ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் புகாரியில் இடம்பெறுகின்ற தெளிவான ஹதீஸ், நீங்கள் பிலால் அல்லது அல்லாஹ் அதான் சொல்லுவார்கள், அந்த அதானின் போது நீங்கள் குலு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள்,
அதே நேரத்தில் அதற்கு அடுத்ததாக அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்வார்கள். அதான் ஃபஜ்ர் தொழுகைக்கான அதான், அந்த அதானை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்ணுவதையும் பருகுவதையும் நிறுத்திவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரியுடைய செய்தி. அப்போ எனவே சஹர் முடிவு நேரம் என்பது அதான் வரையிலாகும் என்பதை தெளிவாக ஹதீஸ் சொல்கிறது. எனவே நாங்கள் பேணுதல் என்ற அடிப்படையிலே 10 நிமிடம் முன்னர் அறிவிக்கிறோம், 15 நிமிடம் முன்னர் அறிவிக்கிறோம். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னர் எழுந்துருவாங்க, ஆனால் சஹர் முடிவு நேரம் என்று அறிவிச்சிருப்பாங்களே அது முடிஞ்சிருக்கும். நோன்பு வைக்காதவர்கள் இருக்கிறார்கள், என்ன செய்ய சஹர் செய்ய முடியல, நோன்பு வைக்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஏன், இது ஒரு வீணான ஒரு விஷயம். இது அவர்களாக தங்கள் மீது சுமத்தி கொண்டு ஒரு விடயம். அல்லாஹுடைய ரசூல் இப்படி காட்டி தரவில்லை, அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளுக்கு முரணாகத்தான் இது இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, எனவே இப்படி ஒருவர் என்ன செய்கிறார், சஹர் செய்து விடுகிறார். சஹருடைய உணவு என்பது ஒரு பரக்கத்தாக அல்லாஹுடைய அருளாக அது இருக்கிறது, அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அது ஒரு சிறந்த ஒரு சுன்னாவாக அந்த சுன்னா அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது அருமையான சகோதரர்களே, ஒரு நோன்பாளியை பொறுத்தவரையில் அவர் நோன்பாளி தான் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில், நோன்போடு இருப்பதென்பது ஒரு உயர்ந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம் இல்லையா. எந்த அளவுக்கு என்றால் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நோன்பாளுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடை என்பது கஸ்தூரியை விட அல்லாவிடத்தில் சிறப்புக்குரியது. இந்த அளவு அல்லாஹ் ஒரு நோன்பாளியை கண்ணியப்படுத்துகிறான், சிறப்பிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்போடு இருக்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள். இப்போ நோன்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதில் கவனம் செலுத்துவாங்கண்டா, நோன்பை வந்து முறிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. நோன்பை எதெல்லாம் முறிக்கும், உண்ணுவது, பருகுவது, இது போன்ற விஷயங்கள், கணவன் மனைவி அந்த உறவு, இதெல்லாம் நோன்பை முறித்து விடும். அப்போ நோன்பை வந்து முறிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் எதை செய்வார்கள் என்று சொன்னால், நோன்பில் எதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அந்த நோன்புடைய நன்மையை குறைக்குமோ, அப்படியான காரியங்களில் ஈடுபடுவார்கள். வீணான காரியங்களில் என்ன செய்வார்கள், ஈடுபடுவார்கள். ஏன், அவங்களோட சிந்தனை என்ன என்று சொன்னால், இது நோன்பை முறிக்காது, என்ன செய்யாது, இது நோன்பை முறிக்காது என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதா கவுல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவர் பொய்யாக பேசுவதையும் பொய்யாக செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, சில ஹதீஸ்களில் வல் ஜஹல் அறிவீனமாக செயல்படுவதை விட்டுவிடவில்லையோ, அவர் பசியோடு தாகத்தோடு இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்ற என்ன பொருள், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் பொருள். என்ன தெரியுதாது, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னா அந்த நோன்பு என்ன செய்ய, அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியும் அந்த நோன்புக்கு கிடையாது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அவர்கள் என்னது, உண்ணாமலும் பருகாமலும் இருக்கக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்கிறார்கள், ஆனால் பொய் பேசுவதில், புறம் பேசுவதில், கோல் சொல்வதில், தங்களுடைய வியாபாரம் என்று வந்துவிட்டால் அதில் பொய் சொல்வது, அந்த வியாபாரத்தில் ஹலால் ஹராம் விஷயங்களை பேணாமல் இருப்பது, இதெல்லாம் தாராளமாக நடக்கும். ஆனால் நோன்போடு தான் இருப்பார். அவர் எப்படி இருப்பார், நோன்போடு இருப்பார் ஆனால் பொய் சொல்லுவார், நோன்போடு இருப்பார் புறம் பேசுவார், நோன்போடு இருப்பார் கொடுக்கல் வாங்கல்ல என்ன செய்வார், அங்கே ஹராம் தாராளமாக நடைபெறும். இப்போ இந்த நோன்பு ஏதாவது பயனளிக்குமா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களை, நோன்போடு இருப்பார் சினிமா பார்ப்பார், நோன்போடு இருப்பார் இசையை கேட்பார், நோன்போடு இருப்பார் தொலைக்காட்சியில் ஆபாசங்களை பார்ப்பார். அப்போ இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த ஹதீஸ் மிக தெளிவாக அதை சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, புகாரி முஸ்லிமுடைய மற்றும் ஒரு செய்தியிலே, வைதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், உங்கள் யாராவது ஒருவர் நோன்பு இருப்பார் என்று சொன்னால் அவர் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, அதே போன்று அவர் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒருவர் அவரோடு சண்டையிட வந்தாலும், ஒருவர் அவரோடு சண்டையிட வந்தாலும், அவரை திட்டினாலும் ஏசினாலும், அவர் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லட்டும், அவருடைய நிலைக்கு இவர் இறங்கிடக்கூடாது. இவருடைய நோக்கம் என்னுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இவருடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், என்னுடைய நோன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எடுத்து பார்த்தீங்கன்னா சுபஹானதா, சில நேரங்கள் ஆச்சரியமாக இருக்கும், நோன்புடைய காலங்களில் சிலவர்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் கோபம் வரும், சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக கோபப்படுவார்கள். அப்படி கோபப்பட்டு என்ன செய்வார்கள், தான் நோன்போடு இருக்கிறேன் என்பதையே மறந்து பேசுவார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த இபாதத்தினுடைய அந்த முழுமையான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும்.
அந்த நன்மைகளை இழக்கச் செய்வதென்பது நாம் அறிவீனர்கள் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, நம்மோடு ஒருவர் அறிவீனமாக செயல்பட வந்தாலும், அறிவீனமாக நடந்து கொண்டாலும் அந்த நிலைக்கு நாம் இறங்கிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன் ஹாலு சலாமா, அவர்கள் அறிவீனர்களை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒதுங்கி சென்று விடுவார்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பிரச்சனைகள் வந்து சும்மா சாதாரண பேச்சில் தான் ஆரம்பிக்கும், ஆனால் படிப்படியாக எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அப்படியே அங்கே ஒரு அது ஒரு தர்க்கம் வரும், ஒரு பிரச்சனை வரும், ஏச்சு பேச்சு இப்படி வருகின்றது. அப்போ என்ன செய்வது, அறிவீனர்கள் அல்லது அறிவீனமான பேச்சுக்கள் என்று வரும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் சலாம் என்று அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர், அவர்கள் பொய்களிலே அவர்கள் போய் கலந்து கொள்ள மாட்டார்கள், அதற்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள். வைதா மர்ரூ பில் லஹ்வி மர்ரூ கிராமா, வீணானவற்றின் பக்கம் சென்று விட்டாலும், சில நேரம் போயிடுவோம், ஏன் இந்த இடத்துக்கு வந்தோமோன்னு நினைக்கும், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க கூடாது என்று சொல்லும், அவர்கள் என்ன செய்வார்கள், மர்ரூ கிராமா, சங்கையாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். அப்படியான ஒரு வீணான ஒரு இடத்துக்கு நாம் சென்று விட்டாலும் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார்கள். இது நோன்புடைய காலத்தில் மட்டுமில்லை, எல்லா காலங்களிலும் ஒரு அடியான் ஒரு மூமின் பேண வேண்டிய பண்பாக குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்புடைய பகல் காலங்களிலே நாம் கொஞ்சம் நமது உள்ளத்தில் கையை வச்சு கேட்க வேண்டும், நாம் சம்பாதித்த உணவு நமக்கு முன்னால் இருக்குது, ஹலாலாக இருக்குது, நாம் சம்பாதித்த வெற்றின் மூலமாக உள்ள உணவுகள் அனைத்தும் ஹலால், மனைவி என்பது ஒரு கணவனுக்கு ஹலாலாக இருக்கிறது, இப்படி இந்த இவற்றையெல்லாம் ஹராமாக்கி கொண்டிருக்கின்றேன் நான், அப்போ எப்படி ஹராமானவற்றின் பக்கம் செல்வது, இது ஹலாலானவற்றை ஹராமாக்கி கொண்டிருக்கிறேன், அதே நேரத்தில் என்னது சினிமாவை பார்க்கின்றேன் அல்லது இசையை கேட்கிறேன் அல்லது வேறு வேறு பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறேன். இன்னும் சில இடத்துக்கு வந்து ரமதானுடைய காலங்கள் என்ன செய்வார்கள், ரமதானுடைய காலம் வந்துவிட்டாலே சில விளையாட்டுகளும் சேர்ந்து வந்துவிடும். சில ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்துவிடும், அந்த கேரம் டாம் இப்படி சில செஸ் இப்படியான விளையாட்டுகளும் சேர்ந்து வந்து விடுகிறது. செஸ்ஸை நபி அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அதாவது பன்றியுடைய அந்த மாமிசத்தில் இரத்தத்தில் கையை போட்டு எடுத்ததற்கு சமம் என்று நபி அவர்கள் எச்சரித்த ஒரு விளையாட்டு தான் செஸ். அப்போ இது எவ்வளோ மோசமாக எச்சரிக்கப்பட்டிருக்குது. அப்போ ரமதானுடைய காலங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி வீணான விளையாட்டுகள், அதே போன்று இப்போ கேம்ஸ் என்று என்னது கம்ப்யூட்டரில் இப்படி வந்திருக்குது, அப்போ இப்படி இதில் அல்லது ஃபேஸ்புக்கில் இப்படியானவற்றில் அதிகமான நேரங்களை கழிப்பது. நறுமையான சகோதரர்களே, அறிஞர்கள் ஹதீஸுடைய வகுப்புகளை அப்படியே முடித்துவிட்டு குர்ஆனுக்கு திரும்புவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நன்மைகள் எப்படி போனாலும் அதிகமாக வீணானவற்றில் நேரங்களை கழிக்கின்றார்கள். அதே போன்ற நறுமையான சொல்ல, பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும், கூடுதலான நேரத்தை சமையலிலே கழிப்பது. ரமதான் என்று சொன்னால் இப்போ சந்தேகமாக இருக்குது, ரமதான் நோன்புடைய மாதமா அல்லது வேறு ஏதாவது மாதமாண்டு, ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவு வகை வகையான உணவுகளுக்கெல்லாம் விளம்பரம், அதற்கு கழிவு கொடுக்கப்படுது பார்க்குறோம். அது அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரமதானுடைய காலங்களில் விருந்து கொடுக்குறோம் என்ற பெயரில் சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் மறுநாள் உணவு தயாரிப்பதற்கு இரவு முழுவதும் அதற்கே கழித்து விடுவார்கள். அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், இது இபாதத்துடைய மாதம், இந்த இபாதத்துடைய மாதத்தை வேறு எதற்கும் நாம் கவனம் செலுத்தாமல் முழுமையாக இபாதத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். யாராவது ஒருத்தருக்கு நோன்பு தரக்கு அழைக்கிறோமா, சாதாரணமாக ஏற்பாடு செஞ்சு அதற்காக ஏற்பாடு செய்யறது இரவு முழுவதும் அதற்கு கழித்து, இப்படி சிலர்கள் தங்களுடைய நேரங்களை எல்லாம் எதிலோ கழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் முழுவதும் நோன்பு போன்று தான் இருந்தது, அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இன்று ரமதான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய காலங்களை விட அதிகமாக உண்ணக்கூடிய மாதமாக இருக்குது, நோன்பு திறந்ததுலேருந்து ஆரம்பித்து தூங்குறதும் கிடையாது, சஹார் வரைக்கும் என்னது சாப்பிடுவதுதான், இதெல்லாம் கிடைக்கிறதோ அனைத்தையும் சாப்பிடுவது. இப்படி ஒரு நேரம் மாத்திரம் மாற்றப்பட்டு இருக்கிறதே தவிர அந்த ஆன்மீக ரீதியான அந்த பயிற்சியை பெற முடியாமல் இருக்கிறது. பெற வேண்டிய அந்த உண்மையான பயிற்சி எதுவோ அதை அடைய முடியாமல் இருக்கிறோம். ஏன், இந்த தவறான அணுகுமுறைகள், இந்த தவறான பழக்க வழக்கங்கள், அப்போ இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இப்படியான வீணான காரியங்களிலிருந்து முழுமையாக நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதே போன்று நமது கூடுதலான நேரங்கள் நெட்டில் ஃபேஸ்புக்கில் அப்படி இவைகளில் சமூக வலைதளங்களில் அதில் உட்கார்ந்த நேரத்தை அதிகமாக வீணடிக்காமல் கழிக்காமல்
முடிந்தவர் நாம் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் கழிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நோன்பு, இந்த நோன்புடைய பகல் காலங்களில் ஜமாத் தொழுகைகளை ஜமாத்தோடு உரிய முறையில் நிறைவேற்றுவது. சிலருடைய நோன்பு எடுத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, நோன்பு பிடிக்கிறார்கள், தொழுகை இல்லை, நோன்பு ஆனால் தொழுகிறது இல்லை. இதை என்ன, இதை எந்த லிஸ்டில் சேர்க்கிறேன்னே தெரியாமல் இருக்குது. இந்த நோன்பை எல்லாம் எந்த பட்டியலில் சேர்ப்பது? தொழுகை என்ற இபாதத்தை செய்யாமல், எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத், தொழாதவன் காஃபிர் என்று தீர்ப்பளித்திருக்கிறது மார்க்கம். அந்த நிலையிலிருந்து நோன்புடுகிறார். இந்த நோன்புல ஏதாவது பயன் இருக்குமா? எந்த பயனும் கிடையாது. தொழாதவனை காஃபிர் என்று தீர்ப்பளித்த பிறகு மற்றொரு அமல் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்பு இருக்கக்கூடிய பலர் தொழாமல் இருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நோன்புடைய காலங்களில் சிலர்கள் தூக்கத்தில் ஜமாத்துகளை தவறு விடுவார்கள். இது கூடாது. தொழுகைகளை ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதற்கு 27 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே இப்படியாக இபாதத்துகளுடைய விஷயத்தில் சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகளில் கூடுதலான கவனம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் ரமலானில் ஏனைய காலங்களை விட அமலிலும் இபாதத்திலும் மிக ஆர்வமாக இருந்ததையும் அதிகமாக செய்ததையும் தான் நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களில். அப்போ அந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு திறப்பதை பொறுத்தவரையில், நோன்பு திறப்பதென்பது அதுவும் ஒரு இபாதத்தில் அதை நாம் நிறைவு செய்கின்ற இடம். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை நிறைவு செய்கின்ற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. உண்மையில் அந்த இபாதத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்ற அந்த பொறுப்புணர்வு, அந்த கடமை உணர்வு, அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே போன்று அல்லாஹ் இன்னும் ஒரு மகிழ்ச்சியை அந்த நோன்பாளிக்கு மறுமையிலே வாக்களித்திருக்கிறான். மறுமையில் ரப்பை சந்திக்கின்ற போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை அவனுக்கு கொடுக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நோன்பு திறப்பதென்பது, இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை அவசரப்படுத்த வேண்டும். இதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் நன்மையிலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். லா யஸாலு நாஸு பிகைரின் மஅ அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலம் வரை மக்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். எனவே அதான் சொல்லப்படுகிறதா? அதான் சொல்லப்பட்டவுடன் முதல் வேலையாக நோன்பை திறக்க வேண்டும். என இபாதத், இபாதத் ஒரு நேரத்தில் ஆரம்பிக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதுதான் இபாதத்தினுடைய உயர்ந்த அந்த ஒரு ஒழுங்காக இருக்கிறது. நாங்கள் பேணுதலின் அடிப்படையில் அல்லது கூடுதல் நன்மை பெறுவதற்காக இன்னும் 10-15 நிமிடங்கள் என்ன செய்வோம், கழித்து நோன்பு திறப்போம், இல்லை. அதான் சொல்லப்படுகிறதா, மகரிபுடைய அதானை கேட்கிறோமா? நோன்பை திறந்து விட வேண்டும். ஏன் நோன்பை திறப்பதை அவசரப்படுத்துமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நறுமையான சகோதரர்களே, புகாரியுடைய மற்றும் ஒரு செய்தியிலே, இதா அக்பல லைலு மின் ஹாஹுனா, இரவு இங்கிருந்து வந்துவிடும் என்று சொன்னால், பகல் மறைந்து விடுமாக இருந்தால், சூரியன் மறைந்து விடுமா என்று இருந்தால், ஃபகத் அஃப்தர ஸாயிம், நோன்பாளி நோன்பு திறக்கட்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். அந்த செய்தி அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்பை திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும். அதில் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய சமையல் வேலைகளில் நேரத்தை அதிலே கவனம் செலுத்தி நோன்பு திறப்பதை பிற்படுத்தக்கூடாது. அது இபாதத், அந்த வணக்கத்தை உரிய நேரத்திலே நிறைவு செய்துவிட வேண்டும். அதே போன்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு திறக்கின்ற நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ மறுக்கப்பட மாட்டாது என்ற ஹதீஸ் பலவீனமானது. ஆனால் நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஹதீஸ் சஹீஹானது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூன்று பேருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று வருகின்ற செய்தி சஹீஹானது. அதில் நோன்பாளியுடைய துவாவையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நோன்பு திறக்கும் போது ஒரு நோன்பாளியின் துவா மறுக்கப்பட மாட்டாது என்ற ஹதீஸ் பலவீனமானது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒரு நோன்பு திறப்பார் என்று சொன்னால் அவர் பேரித்த பழத்தை கொண்டு என்ன செய்யட்டும், நோன்பை திறக்கட்டும். நபி அவர்கள் அப்படி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறாக நாம் என்ன செய்வது, நோன்பை திறந்து கொள்வது. அடுத்ததாக இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நோன்பு திறந்தவுடன் ஓதுகின்ற துவா, நோன்பு திறந்தவுடன் ஓதுகின்ற துவா. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல படித்தளங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹுமல கசும்து அபிக ஆமந்து ஆலை கதவக்கல் துவாலா ரிசுக்கி கஃப்தர் தூ பத்த கப்பல் மின்னி என்ற ஒரு துவா.
இது வந்து பிரபலமாக இந்த துவா தான் செய்யப்படுது இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்று வானொலிகள் ஒளிபரப்பார்கள், அதில் கூட இந்த துவா இன்னும் என்ன செய்யப்படுது சொல்லி கொடுக்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த துவாவை பொறுத்தவரையில் நான் உனக்காகவே நோன்பு வைத்தேன், உன்னுடைய ஆகாரத்தை கொண்டே நோன்பு திறந்தேன், உண்மையிலே எனது காரியங்களை உன்னிடமே காரியங்களை ஒப்படைத்தேன், எனது அமலை ஏற்றுக்கொள்வாயாக. பொருள் என்று சொன்னால் மிக அழகாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் வந்து ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தி பல ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவாக இருந்தாலும் இந்த செய்தியில் வந்து அறிவிப்பாளர்களில் பலவீனம் இருக்கின்ற காரணத்தால் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்று நாம் தஹபல்லமஹு வபதல்லத்தில் உருகு வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த துவாவை பொறுத்தவரையில் அபூதாவுதுடைய செய்தி, இதை நாம் பிறகு பல காலமாக ஓதி வந்த ஒரு துவா, ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக நினைத்து இதை நாம் ஓதி வந்தோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது வந்து தாகம் தீர்ந்து விட்டது, நரம்புகள் நடைந்து விட்டன, அல்லாஹுடைய நாட்டப்படி கூலியும் உறுதியாக விட்டது என்ற இந்த துவாவை பொறுத்தவரையில் இதுவும் எனது ஒரு பலவீனமான செய்தியாக இந்த செய்தியும் இருக்கின்ற காரணத்தால் இதையும் நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே பொதுவாக ஒரு உணவு உண்டதன் பிறகு உட்கொண்டதன் பிறகு ஓதக்கூடிய துவாக்களில் அல்ஹம்துலில்லாஹி கசீரன் தய்யிபன் முபாரக்கம் ஃபீஹி கைர மக்ஃபீன் வலா முஅத்த வலா முஅத்தின் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா என்ற துவா இருக்கிறது. அதே போல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா வ அர்வானா கைர மக்ஃபீன் வலா மக்ஃபூர் என்ற இந்த பிரார்த்தனைகள், இவைகள் என்ன செய்யலாம், உணவு உண்டதன் பிறகு ஓதக்கூடிய துவாக்களாக வருகின்றன. இவற்றை ஒருவர் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே ஒருவர் நோன்பு திறந்து விட்டால், நோன்பை திறந்தவுடன் கவனிக்கக்கூடிய இந்த அம்சங்கள். எனவே நோன்பு அடுத்ததாக நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இப்போ சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் நோன்பு திறக்கிறதுல இப்போ தண்ணீரை மாத்திரம் குடித்து விட்டு சில பகுதிகளில் அவசரமாக மகரிபுடைய தொழுகைக்காக எக்காம சொல்வார்கள். அப்போ எக்காம சொன்னால் சிலருக்கு சரியாக நோன்பு திறந்து கொள்வதற்கு கூட அவகாசம் இருக்காது. அப்போ இது வந்து இதுவும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொழுகைக்கு வந்தாலும் அவங்களோட சிந்தனைகள் சில நேர வேலை உணவில் இருக்கும். என்ன செய்யும், அவங்க தொழுகைக்கு வந்து விட்டாலும் அவருடைய சிந்தனைகள் சில நேரம் உணவில் இருக்கலாம். ஏன்னா சரியாக அவர்கள் நோன்பு திறக்கவில்லை, தண்ணீரை மாத்திரம் குடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இதில் ஒரு சிறந்த முறை என்னவென்று சொன்னால் அவர்கள் எனது உணவை வந்து தங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்வது. அப்போ என்ன செய்யும், அது தொழுகையை நல்ல அமைதியாக செய்வதற்கு எளிதாக இருக்கும். அப்படி அவசரமாக வரும்போது சிந்தனைகள் உணவில் இருக்கும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள் உணவு வைக்கப்பட்டு விட்டால் உணவை முற்படுத்துங்கள் என்ற ஹதீஸ்களில் பார்க்குறோம். தொழுகைக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டு விட்டால் உணவை முற்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்குறோம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படியும் அவசரப்படுத்தக்கூடாது. அதே போன்று வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு அதுக்கு அடுத்த பக்கம் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு என்ன செய்யறது, இஷாவும் இல்லாமல் தராவி இரவு தொழுகையும் இல்லாமல் ஒரு கூட்டம் அப்படி பெய்துருது, அதுவும் கூடாது. உணவு என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்திக்கொள்ளணும். எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், நாங்கள் நோன்பு திறக்கும் போதே சிந்தனையில் இருக்க வேண்டும், மகரிபுடைய தொழுகை இருக்குது, இஷா இருக்குது, இரவு தொழுகை இருக்குது, இதற்கெல்லாம் பாதிப்பு இல்லாத வகையில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யணும், அப்படியே தன்னை அவர் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை தான் நோன்பு ஏற்படுத்துகிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அவிழ்த்து விட்ட மாதிரி முடிஞ்சோன்னு என்னது அப்படி போகுது. சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கும் போதே கையில் புகைத்தல் சிகரெட்டோடு தான் இருப்பார்கள், என்ன பயிற்சியை பெறுகிறார்கள் புரியல. பால் முழுவதும் ஹலாலாக உள்ளதையெல்லாம் ஹராமாக்கி கொள்கிறார்கள். நோன்பு திறந்தனும் முதலாவது சிகரெட் கையில் என்னது அது வந்துடுது. அப்போ இது ஹராம், எல்லா காலங்களிலும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அப்போ இது வந்து இந்த நோன்பு அந்த உரிய பயிற்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மன அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தல் அதுதான் நோன்புடைய பயிற்சி. நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். உணவு முன்னால் இருக்குது, தண்ணீர் இருக்குது, உணவை விரும்புகிறோம், கட்டுப்படுத்துகிறோம், நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறோம். 13-14 மணி நேரம் கட்டுப்படுத்துகிறோம்னா அந்த கட்டுப்படுதல் என்பது, நஃப்ஸை கட்டுப்படுத்தல் என்பது முழு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நறுமையான சகோதரர்களே, நோன்பு திறந்ததன் பிறகு அந்த இரவு வணக்கம் இருக்கிறது. இரவு வணக்கத்தை பற்றி நாம் தனி தலைப்புகளாக கூட பேசியிருக்கிறோம். இப்போது நாம் இரவு வணக்கத்தை பற்றி இங்கு பேசவில்லை. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். ஒருவர் நோன்பு இருக்கிறார், அவருடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை பொறுத்தவரையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவர் வேண்டுமென்று என்ன செய்கிறார், உண்ணுகின்றார், பருகுகின்றார் என்று சொன்னால் அது நோன்பை முறிக்கும். அதே நேரத்திலே ஒருவர் மறதியாக அந்த தவறை செய்வார் என்று சொன்னால் அது என்ன செய்யப்பட மாட்டாது,
அதற்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான், அல்லாஹ் அருளாளனாக இருக்கிறான். நீங்கள் இந்த ஹதீஸை பல புகாரி முஸ்லீம் போல இன்னும் பல கிரந்தங்களிலும் பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள், இதை அனசிய உங்களை யாராவது ஒருவர் மறந்து ஃபஅகலா வஷரிப சாப்பிட்டாலோ ஏதாவது ஒன்றை குடித்து விட்டாலோ அவர் நோன்பை நிறைவு செய்யட்டும். ஏனென்றால் ஃபஇன்னம அத்அமஹுல்லாஹு வஸக்கா, அல்லாஹ் தான் அவருக்கு உண்ணவும் பருவம் வழங்கினான் கொடுத்தான் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அதே போன்று குர்ஆன்ல ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா, யா அல்லாஹ் நாம் மறதியாக தவறுதலாக செய்த விடயங்களில் எம்மை பிடித்து விடாதே என்ற அந்த துவாவும் இதை சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் மறதியாக, இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நோயாளிகளாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு சில நேரங்களில் அந்த நோய்க்கு ஏதாவது சிகிச்சை செய்ய வேண்டிய சில நிலைகள் உருவாகலாம். அவர் நோன்போடு இருப்பார், அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அதாவது என்னது இன்ஜெக்ஷன் ஊடாக மருந்துகளை உடலில் செலுத்துவது, இது நோன்பை முறிக்குமா என்று சொன்னால் இது முறிக்காது, ஏனென்றால் அது மருத்துவம், மருந்தின் அடிப்படையில். அதே போன்று மட்டுமொரு சட்டம் என்னதென்றால், நோயாளியை பொறுத்தவரை ஒரு நோயாளிக்கு நோன்பு கடமை இல்லை, நோயாளிக்குன்னு இல்லை, நோன்பு கடமை கிடையாது. அவருக்கு ஏனைய காலங்களில் அந்த நோன்பை விட்டு அவருக்கு நோற்றுக்கொள்ள முடியும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஃபமன்கானமிக்கும் மறைவுதான், உங்களை யாராவது நோயாளியாகவோ பிரயாணியாக இருந்தால் ஏனைய நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஒருவர் வந்து என்னது உடலில் சக்தியை, உடலில் வந்து பலத்தை, திடகாத்திரத்தை உருவாக்கி கொள்வதற்காக இன்ஜெக்ஷனை செலுத்துவார் என்றால் அது என்ன செய்யும், அது கூடாது. ஒருவர் மருத்துவம் என்ற அடிப்படையில், மருந்தென்ற அடிப்படையில் செலுத்துவார் என்று சொன்னால் அதற்கு என்ன இருக்கிறது, அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களை, அடுத்ததாக இப்போ சிலர் என்ன பிளட் டெஸ்ட் மாதிரி செய்வார்கள், இந்த பிளட் டெஸ்ட்டுக்காக என்ன செய்யறது, கொஞ்சம் ரத்தத்தை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ இது வந்து நோன்பை முறிக்குமா என்று சொன்னால் இது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது, என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் புகாரியில் ஒரு செய்தியை பார்க்கலாம், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் வந்து இரத்தம் குத்தி எடுத்தல், ஹிஜாமா என்று சொல்வது, அது ஒரு 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 சுன்னா, நபியுடைய வழிமுறை, அந்த இரத்தம் குத்தி எடுத்தல் இந்த ஹிஜாமா என்பதை நீங்கள் வந்து நோன்போடு இருக்கும்போது வெறுத்தீர்களா, இதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லா இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இல்லா மின் அஜிலில் துஆஃப் என்று சொல்கிறார்கள். அந்த பலவீனத்துக்கு, உடல் பலவீனமாகும் என்பதை கருதியே தான் நாங்கள் அதை செஞ்சோம், வெறுத்தமை தவிர வேறு எதுக்கும் வெறுக்கலை. ஏன்னா கூடுதலான இரத்தம் வெளியாகும் போது என்ன செய்யும், உடல் பலவீனம் வரும், அதற்காகத்தான் அதை வெறுத்தோம். பிளட் டெஸ்ட்டுன்றா ஒரு குறைந்த அளவுத்தம் தான் எடுக்கப்பட போகுது. சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவசரமாக இரத்தம் கொடுக்க வேண்டிய தேவைகள் கூட உருவாகலாம். சிலர்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பார்கள், இரத்தம் தேவைப்படும், அவர்களுக்கு கூட இரத்தம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட கொடுக்கலாம். இந்த ஹதீஸில் காரணம் மிக தெளிவாக வருது. என்ன காரணம் வருது, பலவீனம் என்பது அதற்காகத்தான் வெறுத்தோம் என்று வருது. அந்த ஒரு அடிப்படை மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்படி அந்த பயம் இல்லை என்று சொன்னால் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்யலாம், இங்கே விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அவை இப்படியான சட்டங்கள் அதே மாதிரி சிலர்கள் கேட்கக்கூடிய, வளமையாக கேட்கக்கூடிய கேள்வி, நோன்பாளிகள் வந்து நறுமணம் பூசலாமா, நறுமணத்தை பயன்படுத்தலாமான்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்தலாம். நறுமணம் பூசுவதிலெல்லாம் என்னது எந்த ஒரு தடையும் என்ன செய்யல வரவில்லை. அதே போன்று நோன்பாளிகள் குளிப்பது தாராளமாக குளிக்கலாம், ரசூலுல்லாஹ் அப்படி வந்து தண்ணீரை ஊற்றிக்கொள்வார்கள் என்ற செய்தியை நாம் அபுதாவுதிலே பார்க்கிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாம் முதலாவதாக சொன்னது உண்ணுதல் பருகுதல் வேண்டுமென்று, ஞாபகத்தோடு மறதியாக இல்லாமல் ஒருவரனது அறிந்த நிலையில் வேண்டுமென்று என்ன செய்கிறார், உண்ணுகின்றார் பருகின்றார் என்று சொன்னால் நோன்பை முறிக்கும். அதே போன்று ஒருவர் வேண்டுமென்று என்ன செய்கிறார், வாந்தி எடுக்கிறார் என்று சொன்னால், புகாரியுடைய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஃபலா யுஃப்திர், ஒருவருக்கு வாந்தி வந்து விட்டதென்றால் நோன்பு முறியாது. அதே நேரத்தில் அவர் வாந்தியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நோன்பு என்ன செய்யும், முறிகிறது என்ற ஒரு செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். வாந்தி எடுத்து விட்டோ திரும்ப அதை விழுங்கிவிடவும் கூடாது, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவராக வாந்தி எடுப்பார் என்று சொன்னால் அது நோன்பை முறிக்கும் என்ற ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், இதை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, உடலுறவு அல்லது முத்தமிடுதல் இப்படியான அந்த இல்லறத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள், இவைகள் வந்து என்ன செய்து இந்திரியத்தை வெளிப்படுத்துமாக இருந்தால் நோன்பை முறித்துவிடும், இந்திரியத்தை வெளிப்படுத்துமாக இருந்தால் நோன்பை முறித்துவிடும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் நோன்போடே என்னை என்ன செய்வார்கள், முத்தமிடக்கூடியவர்களாக கட்டி அணையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹுடைய தூதரை போன்று கட்டுப்படுத்த கொள்ளக்கூடியவர்கள் உங்களை யார் இருக்கிறார்கள், அந்த சக்தியை பெற்றவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்குறாங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் வந்து என்னது அந்த இப்படியான செயல்கள் அவரை வந்து அதை விட ஒரு படி தாண்டி செல்லுமாக இருந்தால் கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த அனுமதிகள் இருக்கின்றன, இந்த அனுமதிகள் இருக்கின்றன என்று நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒருவர் என்னது தூங்குகிறார், தூக்கத்திலே அவருக்கு குளிப்பு கடமையாக விடுகிறது, இந்திரியம் வெளியாக விடுகிறது, அவருடைய நோன்புல அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என்ன புகாரியுடைய செய்தியில நபி அவர்கள் சொல்கிறார்கள், மூன்று பேருடைய விஷயத்திலே எழுதுகோள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஒருவர் தூங்கி கொண்டிருக்கின்றவர் எழுகின்றவரை அவருடைய விஷயத்தில் எதுவும் பதியப்பட மாட்டார். எனவே ஒருவர் தூங்குகிறார், தூக்கத்தில் ஒருவருக்கு இந்திரியம் வெளியாகுதுன்னு சொன்னால் நோன்புல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, அவர் தொழுகைக்காக குளித்து கொள்ள வேண்டும். இதே போன்றது சஹார் நேரத்தில் காலையில் ஒருவர் எழுந்திருக்கிறார், குளிப்பு கடமையாக இருக்கிறது, அல்லது கணவன் மனைவியுடைய இல்லறம், அல்லது வந்து ஒரு மாதவிடாய் பெண் சுத்தம் அடைந்திருக்கிறார்கள், இப்படியான நிலைகள் அவங்க வந்து அவர்கள் நோன்புக்காக நியத்து வைப்பதில் எந்த தடையும் இல்லை. குளிக்காமல் என்ன செய்யலாம், நோன்புக்காக நியத்து வைத்துக் கொள்ளலாம், நோன்புக்காக நியத்து வைப்பதோ சஹார் செய்வதிலோ எந்த குற்றம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறை இருந்தது, கடமையான குளிப்பின் போது ரசூலுல்லாஹ் உண்ண விரும்புவார்கள் என்று சொன்னால் வுது செய்து கொள்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ எனவே ஒருவர் என்ன செய்யலாம், புழு செய்து கொள்ளலாம், புழு செய்து விட்டு உண்ணலாம், நோன்புக்குரிய நியத்தை வைத்துக் கொள்ளலாம், அதோட தூங்கிடக்கூடாது. என்ன ஃபஜ்ர் இருக்குது பிள்ளைஞ்சா, சட்டங்கள் அப்படி உள்டாக தான் விளங்குவாங்க. என்னது நோன்புக்கு வந்து குளிக்க தேவையில்லண்டா, அடுத்து தொழுகை இருக்குது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும், குளித்து விட்டு தொழ வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சட்டங்களை நாம் இங்கு கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்குரிய இந்த கணவன் மனைவியுடைய இல்லறத்தை பொறுத்தவரையில் இதை என்ன செய்துவிடும் என்று சொன்னால் நோன்பை முறித்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா மாலைக்கு என்ன நடந்து உனக்குன்னு கேட்குறார்கள். அவர் சொல்கிறார், நான் ரமதானுடைய பகல் காலங்களில் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன், நோன்போடு, நோன்போடு, அதையும் கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்போது ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறார்கள், உனக்கு ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கு சக்தி இருக்கிறதா, இல்லை என்று சொல்கிறார். ரெண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு இருக்கிறாயா, அதற்கும் முடியாதுன்னு சொல்கிறார், சக்தி இல்லை என்று சொல்கிறார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா, அதற்கும் முடியாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன செய்யுங்க, கொஞ்சம் அப்படி அவரை உட்கார வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்து சில பேரித்த பழங்கள் எல்லாம் வருகின்றன. எங்கே அந்த மனிதர் ஐன சாயில், வந்தவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவருக்கு அந்த பேரித்த பழங்களை எல்லாம் கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, சதகா செய்து அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள், நிறைவேற்றி கொள்ளுங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, யார் ரசூலுல்லாஹ், நான் வாழுகின்ற பகுதியை பொறுத்தவரையில் என்னை விட ஒரு ஏழை உள்ள மாதிரி எனக்கு தெரியல, நான் அவ்வளோ பெரிய ஏழையாக நான் இருக்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, அந்த இஸ்லாத்தினுடைய அந்த நெகிழ்வு தன்மை பாருங்கள். நபி அவர்கள் தன்னுடைய கடைவாய் பட்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் உங்களுடைய குடும்பத்துக்கே இதை உண்ண கொடுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார்கள். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி, ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை உணருவது, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். பாருங்க அவருடைய உணர்வு எப்படி, அந்த குற்ற உணர்வு உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் என்று சொல்ற. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அழிவுக்குரிய பாவத்தை செஞ்சுட்டும் சும்மா தட்டிட்டு போறான், எப்படி இருக்குது, அழிவுக்குரிய பாவங்களை செய்து விட்டும் ஏதோ கொசு அமர்ந்து விட்டு தட்டுவதை போன்றுதான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர் தனது மனைவியோடு தான் இல்லறத்தில் ஈடுபட்டார், என்ன சொல்கிறார், ஹலக்து, நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இதற்குரிய பரிகாரமாக ஒருவருக்கு இதற்கும் சக்தி இல்லை என்றால் என்ன செய்ய தேவையில்லை, அவர் எதுவும் செய்ய தேவையில்லை என்பதும் இந்த ஹதீஸில் விளங்கு. ஒருவருக்கு இந்த மூன்றுக்குமே சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வது போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய இந்த விஷயங்களில் கவனிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்று சொன்னால், ஒருவர் சுய நினைவோடு அறிவோடு நல்ல தெளிவோடு இதை என்ன செய்ய, இந்த தவறுகளை செய்தால் அந்த நோன்பு முறிகிறது. மறதியாக என்று நடக்கும்போது என்ன செய்ய மாட்டாது, அது வந்து குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பை வந்து விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை நாம் எடுப்போம் என்று சொன்னால், நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை நாம் எடுப்போம் என்று சொன்னால், அதிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களிலே நோயாளிகளை பொறுத்தவரையில் இரண்டாக நாம் பிரிக்கலாம். ஒரு சாரார் நோய் குணமடையும் என்று
எதிர்பார்க்க முடியும். மற்றும் ஒரு சாரார் அவருடைய நோய் குணமடையாத என்ற நிலையில் இருப்பவர்கள். இப்படி இரண்டாக நாம் இதிலே பார்க்க முடியும். என் அருமையான சகோதரர்களே, நோயாளிகளை பொறுத்தவரையில் நோய் குணமடையும் என்று உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சொல்வதை கேட்பின் ஐயாமின் நுகர், விடுபட்ட நோன்புகளை ஏனைய காலங்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த நோய் என்பது குணமடையாது என்ற நிலையில் இருக்கிறார், அது இன்னும் அதிகரித்து கொண்டு போவது அல்லது அதே நிலையில் தான் இருக்குது என்று சொன்னால், அப்படியான நோய்கள் இப்படியான நோய்களாக இருக்குமாக இருந்தால் அவருக்கு எதை பரிகாரமாக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், வயது முதிர்ந்தவருக்கு சொல்லப்படுதா இல்லையா? வயது முதிர்ச்சியால் பலவீனம் முற்றுப்பார்கள். இப்போ வயது முதிர்ச்சி என்று சொன்னால், இப்போ நாங்கள் வயதை மட்டிட முடியாது, 60-70 சொல்ல முடியாது. சில 70-80 வயதிலே திடகாத்திரமாக இருப்பார்கள். இங்கே கவனிக்கப்படுவது என்ன என்று சொன்னால், அதில் வந்து தள்ளாடுகின்ற முதுமை, நோன்பு நோக்க முடியாத அளவுக்கு முதுமை இல்லை அவர் இருக்கிறார். சில நேரம் 80 வயதில் உள்ளவங்க திடகாத்திரமாக இருப்பாங்க, 60 வயதில் உள்ளவங்க பலவீனமாக இருப்பார்கள், பல மாதிரி இருக்கும். அப்போ இப்படி வந்து இந்த வயது முதிர்ச்சியால் நோன்பு நோக்க முடியாமல் இருப்பவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இவர்களுடைய சட்டத்தை தான் இங்கு இவர்களுக்காக கொண்டு இவர்களுக்கும் என்ன செய்யப்படுது, அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது நோய் குணமடையாத நோயாளிகள் அவர்கள் என்ன செய்வது, அவர்களுடைய நோன்பை கணக்கிட்டு ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ள வேண்டும். நீங்க எடுத்து பார்க்கலாம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிற்காலத்தில் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் 30 ஏழைகளை அழைத்து உணவை கொடுத்து விடுவார்கள் பரிகாரமாக. 30 நாட்களுக்கு என்ன செய்வாங்க, 30 ஏழைகள் அழைத்து, இப்படியும் கொடுக்கலாம், 30 ஏழைகள் அழைத்து உணவு கொடுக்கலாம், அல்லது 30 ஏழைகளுக்குரிய உணவை என்ன செய்யலாம், கொடுத்தும் அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் என்று நாம் இந்த சட்டத்தை இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, பிரயாணிகளை பொறுத்தவரையில் பிரயாணிகள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரயாணிகளை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் புகாரியில் சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு மனிதர், அந்த அம்ர் இப்னுல் அஸ்லமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பிரயாணத்தில் நோன்பு நோக்க வேண்டுமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம், விரும்பினால் நோன்பை விடலாம் என்று சொல்கிறார்கள். விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், விரும்பினால் விட்டு விடுங்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியின் அடிப்படையில் ஒரு பிரயாணி அவருக்கு தெரிவு செய்யலாம், அவர் அன்று போன்று ஒட்டகத்தில் இன்று பிரயாணம் இல்லாமல் இருக்கலாம், இன்று அவருடைய பயணம் சொகுசாக இருக்கலாம். சொகுசாக இருந்தாலும் கூட பிரயாணியுடைய சட்டம் பிரயாணியுடைய சட்டம் தான், சொகுசாகன பிரயாணம். அவர் விமானத்தில் தான் போகிறார் அல்லது சொகுசான வண்டியில் தான் போகிறார் என்றாலும் பிரயாணியுடைய சட்டம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படும், பிரயாணிக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஒருவர் பிரயாணத்தில் தனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நோன்பு இருக்கக்கூடாது என்ற புகாரில் ஒரு செய்தியில் பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாம் அல்லாஹ்வுடைய ரசூலர் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், மக்கள் ஒருவரை சூழ்ந்து கூட்டமாக இருந்தாங்க, அவருக்கு நிழலிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ கேட்கப்பட்டுச்சு, என்ன விஷயம் என்று கேட்கும்போது, அவர் ஒரு நோன்பாளி, மயக்கமுற்று இருக்கிறாங்க, அதனால் என்ன செய்ய நிழலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு வார்த்தை, லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸௌமு ஃபி ஸஃபர், பிரயாணத்தில் நோன்பு இருப்பதில் நன்மை இல்லை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இது பொதுவாக எடுக்கக்கூடாது, எப்படி விளங்க வேண்டும், இப்படியானவர்கள் நோன்பு இருப்பதில் நன்மை இல்லை, தனக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற அளவுக்கு. என்ன சிலர் என்ன பார்த்தீங்கன்னா, ரமலான காலத்தில் சிலர்கள் உம்ராவுக்கு செல்வார்கள், உம்ராவுக்கு சென்று என்ன செஞ்சிருவாங்க, சாயில மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு அவசியமே கிடையாது. என்ற அவர் ஒரு பிரயாணி, அவர் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார், அவர் ஒரு பிரயாணி, பிரயாணத்தில் இருக்கிறார், பிரயாணிக்கு தாராளமாக நோன்பை விடலாம். சிலர் எப்படி என்ன பயப்படுறாங்கண்டா, நோன்போடு வந்து உம்ரா செய்யவில்லை என்றால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்காது என்று பயப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர், ரமலானுக்கு தான் சிறப்பு. ஹதீஸில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸில் வந்து மிக தெளிவாக அந்த வாசகம் இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ஹதீஸை பாருங்கள், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தனது இறுதி ஹஜ்ஜை முடிச்சுட்டு மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தபோது, அதாவது உம்மு சினான் ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரி ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா மனஅக்கு மினல் ஹஜ், ஏன் நீ எம்மோடு ஹஜ்ஜுக்கு வரவில்லை, எது உமக்கு தடையாக இருந்தது என்று கேட்கும்போது, அந்த பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொல்கிறார்கள், எனது கணவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார், எனது கணவர் உங்களோட ஹஜ்ஜுக்கு வந்துட்டார், நமக்கு இரண்டு ஒட்டகங்கள் தான் இருக்கின்றன, ஒரு ஒட்டகத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், அடுத்த ஒட்டகத்தை பொறுத்தவரையில் அதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கெல்லாம் அதைத்தான் பயன்படுத்துகிறோம், அதனால் எனக்கு வர முடியவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைன்ன உம்ரத்தன் ஃபி ரமலான்,
தக்தி ஹஜ்ஜதன் அவ் ஹஜ்ஜத மயி, ரமலானில் நீர் ஒரு உம்ராவை செய்வதென்பது ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மை அல்லது என்னுடன் ஹஜ் செய்த நன்மை என்று ரசூலுல்லாங்க சொன்னாங்க. அப்ப எனவே இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியிலும் நபி அவர்கள் அடுத்த ஹஜ் வரை உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்ற முன்னறிவிப்பு இந்த செய்தியில இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி ஏனென்றால் நபி அவர்கள் என்ன சொல்லல, அடுத்த வருஷம் என்னோடு நீர் ஹஜ் செய்யலாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் நாடினால் இங்கு என்ன சொல்கிறார்கள், ரமலானிலே ஒருவர் செய்கின்ற உம்ரா என்பது ஹஜ்ஜுக்குரிய நன்மை அல்லது என்னுடன் ஹஜ்ஜு செய்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ரமலான் ஒருவர் உம்ராவுக்கு செல்கிறார், நோன்போடு அவர் உம்ரா செய்யல் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்காது என்று அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இரவு நேரங்களில் உம்ரா செய்யணும் என்ன என்ன கேள்வி வருமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, பிரயாணத்தை பொறுத்தவரையில் பிரயாணத்தில் ஒருவர் சிரமப்பட்டு நோன்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு தெரிவு செய்யலாம், நோன்பையும் தெரிவு செய்யலாம், நோன்பை விடுவதையும் தெரிவு செய்யலாம், ஆனால் சிரமப்பட்டு நோன்பு இருப்பதை நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்ற நர்மையான சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகின்ற அந்த பயணத்தில் அவர்கள் ஒரு கதீத் என்ற இடத்தை அடைந்த போது ரசூலுல்லாஹ் நோன்பை திறந்தார்கள், மக்களும் நோன்பு திறந்தாங்கன்றெல்லாம் ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ எனவே அந்த அடிப்படையிலே இந்த சலுகைகள் பிரயாணிகளுக்கு இருக்கின்றன. விடுபட்ட நோன்பை ஏனைய காலங்களிலே அவர்கள் நோக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ் புகாரில் நீங்கள் பார்க்கலாம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா நுசாஃபிரு மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நபி அவர்களோடு பிரயாணத்தில் இருப்போம். சிலர் நோன்போடு இருப்பாங்க, சிலர் நோன்பு இல்லாமல் இருப்பாங்க. நோன்போடு இருப்பவர்கள் நோன்பு இல்லாமல் இருப்பவர்களை குறை சொல்ல மாட்டார்கள், அதில் யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சட்டத்தையும் நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்டவர்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது மாதவிடாய் பெண்கள், அதே போன்று பிள்ளை பேற்றுடைய அந்த நிலையோடு ஏற்பட்ட அந்த பெண்கள், இவர்களுக்கு எல்லாம் என்னது, நோன்பு நோட்க கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏனைய காலங்களில் அந்த நோன்புகளை கணக்கிட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏனைய காலங்களில் அவர்கள் அந்த நோன்பை நோற்றுக்கணும். மாதவிடாயை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பெண்ணுக்கு அந்த சூழல்களுக்கெல்லாம் அது வித்தியாசப்படும். சிலர்களுக்கு அது இரண்டு நாட்கள் நிறைவடையும், சிலருக்கு பல ரெண்டு வாரங்கள் அல்லது பல மாதிரி அது இருக்கிறது. அப்போ எனவே அவர்கள் அந்த இதை கணக்கிட்டு என்ன செய்ய வேண்டும், அந்த விடுபட்ட நோன்புகளை ஏனைய காலங்களில் நோட்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மாதவிடாய் காலங்களில் நான் விடுபட்ட தொழுகைகளை தொழுவதற்கு ஏவப்படவில்லை, ஆனால் விடுபட்ட நோன்பை நோட்பதற்கு நாம் என்ன செய்தோம், ஏவப்பட்டோம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதில் இன்னொரு சட்டத்தையும் நீங்கள் விளங்க வேண்டும், அதாவது தொடர் உதிரப்போக்கு என்று சொல்கின்ற பெண்கள். இந்த இது வந்து இதை பொறுத்தவரையில் இதில் வந்து மாதவிடாய் பெண்களுக்குரிய சட்டம் அல்ல இவர்களுடைய சட்டம். புகாரியுடைய ஹதீஸ், ஃபாத்திமா பின்து அபி ஹுபேஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு உதிரப்போக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் சுத்தம் அடையாமல் இருக்கிறேன், நான் தொழுகையை விட்டு விடட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையை நீங்கள் அவ்வாறு விடக்கூடாது, அது என்னது, நரம்புடைய ஒரு இதால் ஒரு தாக்கத்தால் அது வருகின்றது, அதை ஒரு நோய் என்று தான் சொன்னார்கள், அது மாதவிடாய் அல்ல. எனவே அந்த மாதவிடாய் காலத்தை மாத்திரம் கணக்கிட்டு விட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், குளித்து நீங்கள் தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையை தொழும்போது நீங்கள் வுது செய்து தொழ வேண்டும். அந்த தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் வுது செய்து தொழுது கொள்ளுங்கள். அப்போ எனவே தொடர் உதிரப்போகக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தொழுவது நோன்பு பிடிப்பதெல்லாம் முழுமையாக அவர்கள் செய்ய வேண்டும். அது ஏனையவர்களை போன்று அவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் விளங்குகிறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த அடிப்படையில் நாம் இப்போது உங்களுக்கு பல சட்டதிட்டங்களை நம்மால் முடிந்தவரை இந்த நேரத்துக்குள் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நல்ல முறையிலே, இந்த ரமலானுடைய மாதத்தை இபாதத்திலும் நன்மையான விஷயங்களிலும் நல்ல முறையில் திட்டமிட்டு நான் இத்தனை குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும், இரவு வணக்கத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும், பிந்திய இரவுடைய தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும், அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், சதக்காக்கள் தான தர்மங்கள் என்னால் முடிந்தவரை அதற்காக நான் ஒரு தொகை ஒதுக்கி தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்ய வேண்டும், இப்படி ரமலானில் நான் ஒரு உம்ராவை நிறைவேற்றிவிட வேண்டும், இப்படி நல்ல விஷயங்களுக்காக நன்மைகளுக்காக நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரமலானை நாம் அனைவரும் அடைந்து அதை சிறந்த முறையில் உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.